வணக்கம், நான் உங்கள் ஆசிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட்வுட்ஸ் டெமோக்ரஸி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேளச்சேரி ரோட்டில் சுமார் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பயங்கரமான டிராஃபிக் இருக்குன்னு கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட குடிமகன்கள் தான். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க இங்கே அப்படின்னு சொல்லலாம் கேட்க போகிறோம் இந்த வீடியோவில். எந்த ஏரியாண்ணா நீங்கள்? ஒரே கடை தான் இருக்கு. இந்த ஒரு கடை தான் இப்போ திறந்துட்டு மக்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் அதிகமாக இருக்குது. பேச முடியாதுங்களா சார்? இவர் கவர் பண்ணிருக்காரு. சரி, எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா இந்த ரூல்ஸ் போடுறதுனால? ரொம்ப சிரமம் தாங்க இது. இந்த மாதிரி போலீஸ்கிட்ட அடி வாங்கினு இப்படி வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒர்க்கு அந்த மாதிரி டைட்டாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால வந்து சாப்பிட்றோம். அது எல்லாமே க்ளோஸ் பண்ணாக்கா பரவாயில்ல. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது வாங்குறதுக்கு. இதோ இப்போ மணி என்ன ஆகுது? 7:30 ஆகுது. நான் வந்து இது வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 9:30 ஆகிடுது. இப்படியே போச்சுனாக்கா என்ன தான் பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல. அதனால் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைலாம் லாக் பண்ணிட்டாங்க சார். மக்கள் எல்லாம் ஒரே கடை தான் இருக்குது. அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 500 மீட்டருக்கு மேலே இருக்கணும்னு சொன்னீங்க. நான் 490 மீட்டர் தான், 10 மீட்டர் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை மூட்டாங்க. மூணு ஒன்றே மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம், டுவஸ் செம்பாக்கம், காமராஜபுரம், சித்தாலப்பாக்கம், தரம்பணி, தொழில்நல்லூர் முதல் கொண்டு இங்கே தான் வந்து வாங்குறாங்க. கடை ஒன்று தான் இருக்குது. சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி ஷேர் ஆட்டோ எல்லாம் பிடிச்சி இங்கே தான் வந்து வாங்குறாங்க. அதுவும் பார்த்தாக்கா இருக்கிறப்பட்ட பாமர மக்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 150 ரூபா கூலி தொழில் எல்லாம் போகிறாங்க. 300 ரூபா சம்பளம், ஆன சம்பளம் அவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா சருக்கு 105 ரூபா சருக்கு தான் அடிப்பாங்க. கடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 145 சருக்கு தான் இருக்குது, 155 சருக்கு தான் இருக்குதுன்றாங்க. அந்த நேரத்தில் போட்டு இல்லாத போட்டவங்களாம் போய் வாங்குற சம்பளமே ஒரு 300 ரூபா தான். அந்த 300 ரூபா சம்பளத்தை வச்சு அவங்க 150 ரூபா சருக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கேன். 150 ரூபா குடும்பத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 95 105ன்றாங்க, அங்கே போனால் 180ன்றாங்க, 210ன்றாங்க. நம்ம ஒரு 150 ரூபா 200 ரூபா எடுத்துட்டு வந்து நம்ம 2 பாட்டில் வாங்குற மாதிரி வந்துட்டு 1 பாட்டில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களுக்கு? கஷ்டமா இருக்குது உங்களுக்குண்ணா? நம்மள குடியிருல டீ டோட்டில் ரோகி விடுங்க. எங்க ஏரியாவில் இருக்கிறது ஒரே ஒரு ஒயின் ஷாப் தான். அங்கேருந்து இது மேடவகத்துலேருந்து இங்கே வரேன். இருக்கிறது ஒரே ஒரு ஒயின் ஷாப் தான். நம்ம இளைஞருக்கோசம் ஒரே ஒரு ஒயின் ஷாப் விட்டு விடுங்க, அதையும் மூடிக்கிறாதீங்க விடுங்க. அதாச்சும் இருக்கட்டும். அதான் இப்போ நான் வந்து பேசி இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றீங்க. நன்றி. நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, குடிக்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. அதே சமயம் குடிச்சிட்டு போனவங்களே வண்டியில் பிடிக்கிறாங்களே, ஏன் சொல்லுங்க? இப்போ குடிச்சிட்டு போகிறோம், பாதுகாப்பு கொடுக்குறீங்க, லைனில் போங்க, சண்டை போடுங்க, குடிங்க, எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதே சமயத்தில் குடிச்சிட்டு போனோன்னா அந்த செகண்டில் பிடிக்கிறீங்களே, ஏன்? அது கேள்வி வந்து என்கிட்ட கிடையாது. சேனலுக்கு ஒரு நான் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துருக்கேன், உங்ககிட்டயும் கேட்குறேன், ஏன் அதை பிடிக்கிறீங்க? வந்து குடிச்சிட்டு போவீங்க அதே சமயத்தில் குடித்தாலும் நீங்களும் பிடிப்பீங்களா? ஏன் என்ன மாதிரி குடிகாரன் ஒரு பஸ்ஸில் வந்தால் 100 பேர் இங்கே இறங்குறாயா? 100 பேருக்கு அங்கே வழி இருக்கா? போயா. ஆனால் இதனால இவங்களுக்கு எவ்வளோ நியூசன்ஸாக இருக்குன்ற மட்டும் சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி வந்துட்டு கடைகள் வந்து இப்படி பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால வந்துட்டு பொதுமக்களுக்கு எவ்வளோ நியூசன்ஸாக இருக்குது? இல்லை, குடிக்கிறத பற்றி குடிகாரங்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கள் தொழிலே பாதிக்கப்பட்டுருச்சு, பக்கத்தில் இருக்க முடியல, இவங்க எது சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது பாதுகாப்பு ரொம்ப குறைபாடாக இருக்குது. ரெண்டாவது போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப், நீங்கள் எடுக்கிறதா ஒரு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 5 அடி கூட இல்லை ஒயின் ஷாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி தள்ளி தான் கோவில், தண்டீஸ்வரர் கோவில். அதுலேயும் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு கோவில் இருக்குது. இந்த கடை இங்கேருந்து எடுத்தாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இப்போ 100 ஃபீட்லேருந்து அங்கே ஒரு பக்கம் கடை இருந்துச்சுங்க, அண்ணா கடையில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடை வந்து 100 மீட்டருக்கு 500 மீட்டருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு 450 மீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்க. அப்படி பார்க்க போனால் இந்த கடையை வந்து 300 மீட்டர் தான் வரும். ஏன்னா இந்த பைபாஸ் ரோடு, இந்த ரோடு இருக்குது, இந்த ரோட்லேருந்து வந்தாக்கா 300 மீட்டர் தான் இருக்கும். அப்போ இந்த கடையெல்லாம் பஸ் ஸ்டாண்டு
பாருங்க கோயில் 1400 வருஷத்துக்கு கோயில் இது சிவன் கோயில். அதனுடைய குளம் இருக்கு பாருங்க, வண்டி இருக்கு பாருங்க. இவ்வளவு இருந்தோம், இது யாரும் எடுத்து ஸ்டெப் எடுத்து. நாங்களும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஆளுங்க வந்து எல்லாரும் வந்து தர்ணா பண்ணாங்க. காலையில் கடை தொடங்கும் தர்ணா பண்ணாங்க. ஒரு 50-60 பேர் வருவாங்க, வந்து தர்ணா பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுதான் வேளச்சேரி மெயின் ரோடு, இங்கே தான் கடை இருக்கக்கூடாது சரிங்களா. பைபாஸ் ரோட்ல இருக்கிற கடை எடுத்துட்டு இங்க இருக்கிற கடை வச்சிருக்காங்க. ஒன் சைடு பஸ் ஸ்டாப், ஒன் சைடு வைன் ஷாப், எப்படி தொழில் பண்றது? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வருவான், எப்படி போவான், எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? லேடிஸ் இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்க முடியலங்க. இங்க பாருங்க அந்த பஸ் ஸ்டாப்ல எவ்வளவு லேடிஸ் நிப்பாங்க ஆபீஸ் முடிச்சுட்டு. இப்ப இங்க இருந்து குருநானக காலேஜ் போய் ஏறி போறாங்க. ஆமா, எப்படி நடிசல் இந்த லைன் அது வரைக்கும் நிக்குது, எங்க போய் யாரு நிப்பாங்க? டோட்டலா எங்கனால எதுவுமே பண்ண முடியல. என்னதான் தீர்வு நினைக்கிறீங்க? மதுபானமே வேணாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக மூடுங்க, 100% க்ளோஸ் பண்ணுங்க. நான் எதுவுமே வந்து பிரச்சனை இருக்காது. இது ஒன்று நீங்கள் அங்கே இப்போ குடிக்கிறோன்னு வந்து டெய்லி நினச்சோம் சார், 10 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் போய் குடிக்கணும்னு தோணும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே வந்து அதை ஒத்துழைக்கிறோம் கண்டிப்பாக. அந்த ஒழிஞ்சப்ப இந்த முட்டாக வச்சுக்காங்க, ஃபேமிலி சூப்பராக இருக்கும். நான் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன பண்ணணும், குடிக்கிறதுக்கு பாதுகாப்பு நீங்களே குடிப்பீங்களா? அதே சமயத்தில் குடிச்சாலும் நீங்களே பிடிப்பீங்களா? ஏன் எல்லாம் மது கடை எடுத்தாலே எல்லாரும் நல்லா இருக்கலாம் சார் உண்மையிலே நல்லா எல்லா குடும்பம் நல்லா இருக்கும் அதாவது அந்த குடும்பத்தில் ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும், என்னை பொறுத்தவரை அதுதான். ரொம்ப நன்றிங்க. எல்லா கடையும் எடுத்துடணும் சார். அதான் கரெக்ட் தான், அந்த குடும்பத்துக்கு ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும் சார். பாருங்க வேற ஒன்று பண்ணாங்க, தரை மேல் பிறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான். ஹைவேஸில் 500 மீட்டருக்கு ஒரு கடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா டாஸ்மார்க்கையும் மூணுது ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்தாலும் அதனால் பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் தான். ஏன்னா வேளச்சேரியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருந்த இடம், ஒரு பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் பெண்கள் நிற்க முடியல, ஏன்னா ரேஷன் கடை க்யூவை விட அதிகமான க்யூ வந்து இந்த டாஸ்மார்க் வந்து நிற்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பூர்ண மதுவிலக்கு வந்து சாத்தியமா, அதை வந்து அமல்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன டெமோக்ரஸி எபிசோட் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதில் எஸ்பெஷலி ஹேமன் ராமன் டிஎஸ் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, என்ன ஆஷிக் ப்ரோ பொண்ணுங்களை தேடி மைக்கு நீட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ ஆண் பெண் அவங்க ரெண்டு பேரோட கருத்து நமக்கு தேவையல்லவா? ஸோ அதனால தான் மைக்கை வந்து தேடி தேடி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி எந்த இன்டென்ஷனும் கிடையாது ப்ரோ. ஐ எம் குட் பை. சாய் டிசைன் ஸ்டுடியோலேருந்து ஒரு கமெண்ட் வந்துருக்குங்க, அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூபுளான கமெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா ஷோ நம்ம இதை பார்க்குறாரு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கடம்பன் படத்துக்கு நீங்கள் உதயம் தேட்டர் போனீங்க, பவர் பாண்டி படத்துக்கு வெற்றி தேட்டர் போனீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக சிவலிங்கா படத்துக்கு நீங்கள் கமலா தேட்டர் போனீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு மாறி 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 நம்ம தேட்டர் போனதெல்லாம் கரெக்டாக கேட்சப் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை ப்ரோ. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தா தான் நாங்க தியேட்டர் மாறி 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 போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.